வீட்டு தோட்டங்களாக இருக்கட்டும் அல்லது புறக்கடை தோட்டங்களாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு தரமான விதை வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. சரிங்களா, நிறைய பேருக்கு நாட்டு விதைகள் வாங்கி நடணும்னு ஆசை இருக்கும், பட் நாட்டு விதைகளில் தரமான விதை வாங்கணுங்க. எல்லா நாட்டு விதையும் நல்ல விதை கிடையாது. சரியா, ஒரு விதையை புரிஞ்சுக்கணும்னா அது எப்போ எவ்வளோ காலத்துக்குள்ளே விதை அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டுக்கணும். அவங்க நல்லதாக தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் நமக்கு முளைக்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு வருடத்துக்கு மேலே போன விதைகளாக இருந்தால் முளைக்காது. அதே மாதிரி இப்போ தான் அறுவடை செய்த விதை அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற விதை சரியாக முளைக்காது. 3 மாதத்துலேருந்து 1 வருட காலம் உள்ள விதை நல்லா முளைக்கும். அதனால் நாட்டு விதைகள் விற்கிறவங்கள்ட்டையும் தரம் பார்த்து வாங்கணும். இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் கடைகளில் வாங்குகிறோம்ல, நம்ம ஒட்டு விதைகள் பாக்கெட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா, பொதுவாக நீங்கள் ஆரம்பத்துக்கு என்னுடைய கருத்து என்னென்னா, மொதல் நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சின்ன அளவில் கூட 10 கிராம் பாக்கெட்டாக விற்கும் அந்த மாதிரி வாங்கி அதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முளைப்பு திறன் 98% இருக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், மாடித்தோட்டம் செய்ய ஒரு ஆசை இருக்கும், கண்டிப்பாக பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு விதைகள் போட்டுக்கலாம். மொதல் ஒட்டு விதைகள் போடுங்க, அதுக்கப்புறம் நாட்டு விதைகள் போட்டுக்கலாம். சரிங்களா, இது என்னுடைய முதல் கருத்து. அதே மாதிரி நர்சரியில் இந்த செடிகள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நர்சரியோட தரம் பாருங்கள். வாங்கும்போதே அந்த பயிர்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தரமானதை வாங்குங்க. முக்கியமாக வந்து மாடியிலேயே நம்ம கொய்யா வளர்க்குறது, எலுமிச்சை, சாத்துக்குடி, பப்ளி மாசு, வாட்டர் ஆப்பிள், அத்தி இதெல்லாம் வளர்க்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து அதே மாதிரி NMK கோல்டுன்னு சொல்லி இது நம்மளோட சீதா அது வளர்க்கலாம். உங்களுக்கு என்ன பயிர் பிடிக்குதோ அதை வளர்க்கலாம். சரிங்களா, தாரம் வளர்க்கலாம். ஆனால் என்ன ஒன்றா, தரமான நர்சரியிலேருந்து தரமான பயிர்கள் வாங்கணும். என்ன நடந்துடும் அப்படின்னு சொன்னால், அடித்தண்டு ரொம்ப மெல்லிதாக இருக்கக்கூடிய ஒல்லியாக இருக்கக்கூடிய செடிகளை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இறப்பு அதிகமாக இருக்கும். எப்பவும் எந்த செடி வாங்கினாலும் தடிமனாக வாங்கணும். அப்படி வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம வந்து மீனமிலம் கையில் வச்சுருக்கோம், புயலை கரைசல் வச்சுருக்கோம், சூடோமோனோஸோ அல்லது ட்ரைக்குடோமோவிடியோ வச்சுருக்கோம். இந்த 3 இருந்தால் போதுங்க, எந்த மாடி தோட்டத்தையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். இந்த மாடித்தோட்ட விதைகளில் ரொம்ப ரொம்ப ஈவன் கரும்பு கூட முளைக்கும். பொங்கலுக்கு கரும்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்பு நம்மளே நடவு செய்து நம்ம வீட்டிலே கரும்பை கொண்டு வந்துடலாம். பை தான் முக்கியம். பையோட உயரம் வந்து 12 15 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் உயரம் உள்ள இது இருந்ததுன்னா தாராளமாக நல்லாயிருக்கும். அல்லது அதை பிடிச்சிக்கிறதுக்கு அமைப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அல்லது 100 லிட்டர் தொட்டி இருக்குன்னு வைங்களேன், அதில் வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வளர்க்கும்போது உங்களுக்கு அது மரப்பயிர்கள், பழமரங்கள், சின்ன கொய்யா செடி, சீதா, சப்போட்டா இதெல்லாம் வளர்த்துற முடியும். என்னென்ன விதமான டூல்ஸ் வச்சுக்கணும், கட்டர் டூல் கண்டிப்பாக வேணுங்க. தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுத்துடணும். தேவையில்லாத கிளைனா என்னென்னா, ஒரே இடத்துல 5 கிளை இருக்கும். இப்படி ஒரு இடத்துல 5 கிளை இருக்குன்னா இந்த கிளை தேவையில்லை, இந்த கிளை தேவையில்லை, இது இந்த 3 இருந்தால் போதும். நம்ம அந்த நில இதோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள வெயில் வருதா அப்படின்னு பாருங்கள். எது தேவையில்லையோ அதை வெட்டுங்க. 6வது மாதத்துலேருந்து பலன் கொடுக்கும். பொதுவாக இந்த ஹைப்ரிடு ஒட்டு கன்றுகள் எல்லாம் 6வது மாதம் மிஞ்சி போனால் 9வது மாதத்துலேருந்தே பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பழங்கள் கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து தேவையில்லாததை மட்டும் வெட்டுங்க, நுனியை மட்டும் வெட்டுங்க. தேவையில்லாமல் ரொம்ப பெருசாக போக விடாதீங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் இது பண்ண முடியும். அதில் ரொம்ப முக்கியம், நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், விதைகள் முக்கியம். அதில் எந்த கால பாக்கெட் விதைனா எல்லா காலத்துலேயும் வருங்க, அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடையில் வாங்கக்கூடிய பாக்கெட் விதை இருக்கு இல்லைங்களா, கம்பெனி விதைகள், அதுக்கு வந்து பட்டமே கிடையாது, எல்லா காலத்துலேயும் வரும். நாட்டு விதை தான் பட்டத்தில் வரும். பட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. பட்டம்னா என்னென்னா, நம்ம கவனித்து வளர்க்கணும். அதுவா மழை பெய்யும், அதுவா பார்த்துக்கும் அப்படிங்கிறதான் பட்டம். சரிங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தரமான விதைகள் வாங்குங்க, மாடித்தோட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா, மீண்டும் சந்திப்போம்.